ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்ரீ ராமு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த காலேஜ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த காலேஜ் வந்து எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபீஸ் வரும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ், இதெல்லாம் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காலேஜ் பற்றின ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்ரீ ராமு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த காலேஜ் வந்து பொள்ளாச்சியில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. இது வந்து 1996 வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜை. அண்ட் வந்து இந்த காலேஜ் ரெக்கக்னைஸ்டு பை யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அதாவது யூஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாக்கால் ஏக்ரெடிட்டட் ஆகியிருக்குங்க. பாரதியார் யூனிவர்சிட்டியோட அஃபிலிட்டேட் ஆகியிருக்கு. இது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தாங்க. அண்டர் கிராஜுவேட் கோர்ஸும் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் மோடு பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குங்க. பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, பிஏ, பிசிஏ இந்த மாதிரி கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு எந்த மாதிரி எலிஜிபிலிட்டி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th வந்து நம்ம பாஸ் ஆகியிருந்திருக்கணும், ரெகனைஸ்டு போர்டில் படிச்சிருக்கணும். அதே மாதிரி 3 இயர்ஸ் தாங்க டியூரேஷன் வரும். வேறு என்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிஎம், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், இதெல்லாமோட டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ் வருங்க. இந்த கோர்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸுக்கு வந்து 2 இயர்ஸ் வரும் டியூரேஷன், மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபிக்கு வந்து 5 இயர்ஸ் டியூரேஷன் வருங்க. இந்த காலேஜோட ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சுட்டு வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய கண்ட்ரீஸ்லேருந்துலாம் வருவாங்கள்ல, பியூட்டான், ஸ்ரீலங்கா, மியான்மர், இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்துலாம் வரவங்களுக்கெல்லாம் வந்து ஹாஸ்டல் மாதிரியெல்லாம் ப்ரொவைட் பண்ணி அவங்கள நல்லாவே வந்து பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி கிளாஸ் ரூம்ஸ் எப்படிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வென்டிலேட்டடாக இருக்கும், நிறைய ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது, நிறைய நம்பர் ஆஃப் ஆடியல் விஷுவல் எய்ட்ஸ், இதெல்லாமே வந்து எப்படி இருக்குது அட்மாஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங், டீச்சிங், இதுக்கெல்லாம் ரொம்பவே இன்ட்ராக்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குங்க. அதே மாதிரி லைப்ரரி ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதில் நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ், டெய்லிஸ், இதெல்லாமே இருக்குது. 500 volumes ஆஃப் சப்ஜெக்ட் புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி 7000க்கும் மேற்பட்ட ஜென்ரல் புக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்க. லேப் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய நியூ ப்ரொடியூஸ்டு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் டெக்னிக்கல் வேர்ல்டில் தான் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. நிறைய நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து இயர் இயருக்கு நிறையாவே பண்ணிட்டு வராங்கங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய அட்வான்டேஜஸை தரும். இது மட்டும் இல்லாமல் பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, லைப்ரரி, லேபரேட்டரிஸ், வைஃபை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஆடிட்டோரியம் இருக்குது, மெடிக்கல், ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் இருக்குது. ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஜிம் தனியாக இருக்குது, ஸ்போர்ட்ஸுக்கு இருக்குது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கெஸ்ட் ரூம், வெயிட்டிங் ரூம், கேஃபிட்டேரியா, இந்த மாதிரியான நிறையா ஃபெசிலிட்டிஸ் நமக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்கங்க. இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும், வேறு ஏதாவது டீட்டெயில் இந்த கோர்ஸ் பற்றி வேணும்னாலும், அல்லது வேறு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸோ இன்ஃபர்மேஷனோ வேணும்னாலும், கீழே ஸ்க்ரோல் ஆகிட்ருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாங்க. நாங்கள் உங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.